ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2017 கேட்ட போலீஸ் எக்ஸாம் கான்ஸ்டபுளுக்கான கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர், ஆப்ஷன் பி பாரதியார். செகண்ட் கொஷின், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர், ஆப்ஷன் சி பாரதிதாசன். மூணாவது கொஷின் பொறுத்துக, ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். நாலாவது கொஷின், ஆனை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பு பரணி என கூறும் நூல், ஆப்ஷன் ஏ பன்னிருப்பாட்டியல். அப்புறம் ஃபிஃப்த்து கொஷின், உமர புலோரை ஆதரித்த வள்ளல், ஆப்ஷன் ஏ சடையப்ப வள்ளல். ஆறாவது கொஷின், வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து, ஆப்ஷன் ஏ வான்வெளி. செவன்த் கொஷின், அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்திட ஆண்டு, ஆப்ஷன் ஏ 1963. எட்டாவது கொஷின், தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது, ஆப்ஷன் பி 18. நைன்த்து கொஷின், மொழி என்பது, ஆப்ஷன் சி ஆன்சர் இணைப்பு கருவி. டென்த்து கொஷின், சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதை சமன்படுத்துகிறது, ஆப்ஷன் ஏ தேவை மற்றும் அளிப்பை. சா தண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர், ஆப்ஷன் சி கண்ணதாசன். பன்னெண்டாவது கொஷின், மனிதன் அறிந்த முதல் உலோகம், ஆப்ஷன் பி செம்பு. பதிமூணாவது கொஷின், பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம், ஆப்ஷன் சி மாமல்லபுரம். பதினாலாவது கொஷின், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர், ஆப்ஷன் பி முதலாம் ராஜராஜ சோழன். பதினஞ்சாவது கொஷின், இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் பி 1885. பதினாறாவது கொஷின், இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது, ஆப்ஷன் சி ஆக்சிஜன் பிளஸ் நீர். பதினேழாவது கொஷின், எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய், ஆப்ஷன் டி லெப்டோஸ்பைரோசிஸ். பதினெட்டாவது கொஷின், தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம், ஆப்ஷன் ஏ எம்ஜி மெக்னீஷியம். பத்தொன்பதாவது கொஷின், கோஹினூர் வைரமானது டேஷ் கேரட் வைரமாகும், ஆப்ஷன் ஏ 105. 20வது கொஷின், மலட்டுத்தன்மை நோய் டேஷ் குறைபாட்டால் ஏற்படுகிறது, ஆப்ஷன் பி வைட்டமின் இ. 21வது கொஷின், குவிலென்ஸின் முன் பொருளானது குவியம் எஃப்க்கும் ஒளி மையம் ஓவுக்கும் இடையில் வைத்தால் பிம்பமானது நிலைத்தன்மை என்ன, ஆப்ஷன் ஏ அதே பக்கம் மாய நேரான. 22வது கொஷின், லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு, ஆப்ஷன் பி டயாப்டர். 23வது கொஷின், தெரிந்த லேசான தனிமம், ஆப்ஷன் சி H2. 24வது கொஷின், கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது, ஆப்ஷன் பி பெட்ரோலியம். 25வது கொஷின், கடலில் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை, ஆப்ஷன் ஏ ஹீலியம் ஆக்சிஜன். 26வது கொஷின், பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர், ஆப்ஷன் பி வாக்கர். 27வது கொஷின், விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி, ஆப்ஷன் ஏ 0. 28வது கொஷின், 16:32 எளிய வடிவம், ஆப்ஷன் சி ஆன்சர் 1:2. 29வது கொஷின், ஒரு வட்டத்தின் விட்டம் 1 மீட்டர் எனில் அதன் ஆரம், ஆப்ஷன் பி 50 சென்டிமீட்டர். 30வது கொஷின், 2, 4, 6, 8, 10, 12 இடைநிலை, ஆப்ஷன் சி ஆன்சர் 7. 31வது கொஷின், வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர், ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர். 32வது கொஷின்,
ஃப்ளாஷ் நியூஸ் என்பதன் தமிழ் ஆக்கம். ஆப்ஷன் பி சிறப்பு செய்தி. 33வது கொஷின், சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி கம்பர். 34 பொறுத்துக, இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது, கரெக்டாக சேர நாடு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏதோ ஆப்ஷன் நடு பார்த்துங்க, சேர நாடு வேழமுடைந்து. ஆப்ஷன் பி, ரெண்டாவது பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சாற்றுடை உடைத்து. 35வது கொஸ்டின், வேற்றுமை என்பது எத்தனை வகைப்படும். ஆப்ஷன் டி 8. 36வது கொஸ்டின், பி என்னும் புள்ளி வட்டம் மையம் 0 26 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது. பியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட பிடி என்ற தொடுபுள்ளியின் தொடுக்கோட்டின் நீளம் 10 சென்டிமீட்டர் எனில் ஓடி இஸ் இக்வல்ட். ஆப்ஷன் டி ஆன்சர் 24 சென்டிமீட்டர். 37வது கொஸ்டின், 1,2 பிராக்கெட், 4,6 பிராக்கெட், 6,6 பிராக்கெட், 3,2 என்பன. இவ்வரிசையில் ஓர் இணைக்கரத்தின் முனைகள் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன. எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. 38வது கொஸ்டின், பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு. ஆப்ஷன் ஏ 3.34 × 10^5 ஜூல் கிலோ பவர் -1. 39வது கொஸ்டின், ஒரு குதிரையின் திறன் எனப்படுவது. ஆப்ஷன் பி 746 வாட். 40வது கொஸ்டின், ஒளியை அளவிடும் அளவு. ஆப்ஷன் டி டெசிபல். 41வது கொஸ்டின், உலக சுற்றுச்சூழல் தினம். ஆப்ஷன் டி ஜூன் 5. 42வது கொஸ்டின், புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது. ஆப்ஷன் சி மராஸ்மஸ். 43வது கொஸ்டின், இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர். ஆப்ஷன் ஏ எரித்ரோசைட்டுகள். 44வது கொஸ்டின், மரபு சாரா வளங்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன். 45வது கொஸ்டின், தனிமங்களின் புதிய ஆவர்த்தன அட்டவணையில் இடைநிலை தனிமங்கள் என டேஷ் தொகுதிகள் அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் சி 3:12. 46வது கொஸ்டின், மொகஞ்சதாரோ என்பதன் பொருள். ஆப்ஷன் சி இறந்தவர்களின் நகரம். 47வது கொஸ்டின், இமயமலை டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ பனி உறைவிடம். 48வது கொஸ்டின், பருவ காற்றுக்காடுகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் பி இலையுதிர்காடுகள். 49வது கொஸ்டின், இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் சி மும்பை. 50வது கொஸ்டின், மின்னணுவியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது. சி ஆப்ஷன் சி பெங்களூர். 51வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன. அந்த முக்கோணத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த முக்கோணம் எல்லாமே போடுவீங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி 10. அந்த 10 அப்படி குறிச்சிருக்கோம், பார்த்துக்கோங்க. 52வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும். அது வந்து காவல்துறை, ரெண்டாவது தண்டனை, குற்றம், நீதிபதி, தீர்ப்பு. இது வந்து ஆப்ஷன் டி ஆன்சர். 53வது கொஸ்டின், ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து வலப்புறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து பிறகு இடப்புறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான், அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான். ஆப்ஷன் பி தெற்கு. 54வது கொஸ்டின், மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஹேமாவின் நிழல் அவள் வலப்பு பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறாள். ஆப்ஷன் பி தெற்கு. 55வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் அடுத்த எண் என்ன. 25. ஆப்ஷன் சி. 56வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட மொழியின் HARD இஸ் இக்குவல்ட் 1357 என்றும் சாஃப்ட் இஸ் இக்குவல்ட் 2468 என்றும் உள்ளன. 21448 என்ற வார்த்தையை குறிப்பது.
ஆப்ஷன் பி ஷார்ட் SHOOT. 57வது கொஷின், இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமையில் இருக்கும்? ஆப்ஷன் பி சனிக்கிழமை. 58வது கொஷின், ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணியின் மொத்த ரன்கள் 200, இவற்றில் 120 ரன்கள் ஸ்பின்னர்களால் எடுக்கப்பட்டது. இந்த கூற்றுகளின் பேரில் இரண்டு முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, எந்த விடை சரியானது? இரண்டு முடிவு, ஒன்று முடிவு, ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு முடிவும் சரியில்லை. ஆப்ஷன் பி, இரண்டு முடிவுகளும் சரியில்லை. 59வது கொஷின், 2/7 இன் என்ன சரி விகிதம்? 1/35 ஆகும். அது சரி விகிதம். ஆப்ஷன் பி ஆன்சர், 10%. 60வது கொஷின், கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து எது? இது வந்து கேள்விக்குறி வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரோல கடைசியில் இருக்குது. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எம். 61வது கொஷின், கொடுக்கப்பட்ட தொடரில் சேராது எண் எது? ஆப்ஷன் சி 14. 62வது கொஷின் பார்ப்போம், 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை 3 எழுதுவீர்கள்? அது ஆப்ஷன் சி 20 டைம் எழுதுவோம். 63வது கொஷின், கொடுக்கப்பட்ட தொடரின் அடுத்த எண் என்ன? 2, 3, 5, 8, 12, 17. இதுக்கப்புறம் என்ன நம்பர் எழுதுன்னா 23. ஆப்ஷன் பி காலியான. 64வது கொஷின், காலியான இடத்தில் ஒரு எண் எது? 20, 19, 17 -10, இந்த டேஷ் என்ன என்ன வரும்னா ஆப்ஷன் டி 14. 65வது கொஷின், மற்றவைகளிலிருந்து வித்தியாசமான வார்த்தை எது? தக்காளி, கேரட், இஞ்சி, உருளை. இது நாலுலேருந்து எது வித்தியாசமானனா ஏ தக்காளி. 66வது கொஷின், எந்த வரைபடம் நீதிபதி, திருடர்கள், குற்றவாளிகள் இடையே உள்ள உறவை குறிக்கிறது? இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆன்சர். அப்புறம் 67வது கொஷின், பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர், அதாவது தாத்தா. 55 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தார், பேரனின் தற்போது வயது என்ன? ஆப்ஷன் டி 20 வயது. 68வது கொஷின், அருணின் வயது பாலாவை விட 3 மடங்கு. 4 வருடங்கள் முன் சந்திராமின் வயது அருணை விட 2 மடங்கு. இன்னும் 4 வருடங்களுக்கு பின் அருணின் வயது 31. பாலா மற்றும் சந்திரனின் தற்போதைய வயது என்ன? ஆப்ஷன் பி 9.50. 69வது கொஷின், கேள்விக்குறியை நிரப்பும் எண் எது? ஆப்ஷன் ஏ 12. கேள்விக்குறி எங்கே தெரியுதுங்களா? முக்கோணத்தில் கடைசியில் இருக்குது, சென்ட்ரலில். 12 ஆன்சர் ஏ. 70வது கொஷின், கேள்விக்குறியை நிரப்பும் படம் எது? கேள்விக்குறி இருக்குது ஃபஸ்ட்டு பாக்ஸில், 4வதில் இருக்குது, அந்த எண் வந்து 4. ஆப்ஷன் டி. 71வது கொஷின், இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அம்பிகா ராஜாவை விட மூத்தவர். 2வது ஆப்ஷன், அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர். 3வது ஆப்ஷன், பிரகாஷை விட மூத்தவர் ராஜா. முதல் 2 கூறுகள் சரி என்றால் 3வது கூறு தவறு. ஆன்சர் பி. 72வது கொஷின், 70 பேர் கொண்ட குழுவில் அனைவரும் தமிழ், ஆங்கிலம் அல்லது இரண்டும் பேசுபவர். 35 பேர் தமிழ் மட்டும் பேசுபவர், 25 பேர் மொழிகளையும் பேசுபவர். ஆங்கிலம் மட்டும் பேசுபோர் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் டி 10. 73வது கொஷின், நிறைவு செய்யும் படம் எது? நிறைவு செய்ய அந்த படத்தை எப்படி நிறைவு செய்யும் படம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் டி அந்த படம் தான், ஆப்ஷன் டி 4. அந்த கொஷின் பார்ட்ஸ்ன்னு இருக்குது, அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதுறாங்க. ரிவர்ஸ் எழுதுனா ஸ்ட்ராக்கு. உல்ஃபுன்னு இருக்குது, உல்ஃபு ரிவர்ஸ் எழுதுனா ஃப்ளோ, அதான் ஆப்ஷன் டி ஃப்ளோ. 75வது கொஷின், அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறினான், இவருடைய பேத்தி என் சகோதரரின் ஒரே மகள், அர்ஜுனுடன் பெண்ணின் உறவு என்ன? ஆப்ஷன் டி தாய். 76வது கொஷின்,
எட்டு நண்பர்கள் நண்பர்கள் ஏ கமா பி கமா சி கமா டி இ கமா எஃப் கமா ஜி ஹெச் வட்டமாக மையத்தை நோக்கி அமைந்துள்ளனர். பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே அமைந்திருக்கின்றார். ஹெச் என்பவர் பிக்கும் இடதுபுறம் மூணாகவும் ஏக்கு வலதுபுறம் இரண்டாவதும் உள்ளார். சி கமா டிக்கும் ஜிக்கும் இடையே உள்ளார். பி கமா இ எதிரும் புதிராக இல்லை. எந்த கூறு தவறானது? ஆப்ஷன் டி 4. 77வது கொஸ்டின், அன்வர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார். அவர் 3 நாட்கள் வேலை செய்துள்ளார். இப்பொழுது பாபு அவரோடு சேர இருவரும் சேர்ந்து 3 நாட்களில் முடிக்கின்றனர். பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளவு நாட்களில் எடுத்துக்கொள்வார்? ஆப்ஷன் ஏ 6 நாட்கள். 78வது கொஸ்டின், கேள்விக்குறியை நிரப்பும் எண் இது? கேள்விக்குறி கடைசி காரணத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி 6. 79வது கொஸ்டின், ஒரு பழ வியாபாரி அவரிடமிருந்து ஆப்பிள்களில் 40% வைக்கிறார். 420 ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை. அவை மொத்தம் எவ்வளோ ஆப்பிள்கள் இருந்தன? பார்த்தோன்னா ஆப்ஷன் டி 700 ஆப்பிள் இருந்தது. 80வது கொஸ்டின், ஒருவர் 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் என்று வாங்கி 12 ரூபாய்க்கு 5 முட்டைகள் என்று விற்கிறார். அவர் மொத்தம் ₹143 லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினார்? ஆப்ஷன் சி 195 முட்டைகள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரக்குள்ள நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.